Hello friends, welcome to our channel Learn Physics with RKS. So in the video we'll number allied mathematics பத்தி தான் பார்க்க போறோம். So நம்ம லைக் ஃபிசிக்ஸ் தான் வந்து நம்ம எல்லாமே போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோமே தவிர நமக்கு மேத்ஸ் வந்து எதுவுமே போட முடியல. ஸோ அதுக்கான ரீசன் வந்து என்னென்னா, ஸோ மேத்ஸில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்ம ஒரு வருஷமுமே வந்து எழுதி போட்டு சொல்லித்தர மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஃபிசிக்ஸ்ன்றது அப்படி இல்லை, பாதி தேரி ஒரு சில இடங்களில் ஈக்குவேஷன் டிரைவ் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால நான் ஆல்ரெடி இருக்க நோட்ஸ் வச்சு அதில் ஏதாச்சும் நடுவில் ஏதாச்சும் ஸ்டெப் வந்து மிஸ் ஆகாது அப்படின்னா அந்த இடத்துல நான் உங்களுக்கு எழுதி வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். ஆனால் மேத்ஸ் அப்படின் போது மொத்தமாகவே நம்ம எழுதி தான் இது பண்ணுறதுனால அது வந்து போர்டு இருந்தால் தான் வந்து அது சாத்தியமாகுமே தவிர வெறும் நம்ம மொபைல் வச்சு அப்படி அந்த இது பண்ணுறதுல வந்து கண்டிப்பாக அது பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால தான் வந்து நம்மளால் மேத்ஸ் வந்து போர்ஷன் வந்து எதுவுமே எடுக்க முடியல. ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களோட காலேஜில் வந்து நடத்தியிருப்பாங்களே ஆல்ரெடி, ஸோ இதுக்கான லெக்சர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் நான் இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் என்னென்ன யூனிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறேன், சிலபஸ் வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கான நோட்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். ஸோ அதில் வந்து ஏதாச்சும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், சம்ஸ் வந்து எனக்கு எக்ஸ்ட்ராவாக எனக்கு தேவைப்படுது, நிறைய சம்ஸ் நான் போட்டு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அதில் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மாடல் க்வெஸ்சன் பேப்பர்ஸும் நான் உங்களுக்கு அதில் ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஸோ அதுவுமே நீங்கள் செக் பண்ணி நீங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஈஸியாக இந்த அலைட் மேத்மெட்டிக்ஸ் எக்ஸாம் வந்து நம்ம சூப்பராக எழுதிடலாம். புரியுதா? ரைட். இப்போது யூனிட் ஒனில் பார்த்தீங்கன்னா அதோட பேர் இன்டெக்ரல் கால்குலஸ். அதில் வந்து நமக்கு என்னென்ன இருக்குது, பெர்னோலிஸ் ஃபார்முலா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் ரிடக்ஷன் ஃபார்முலா இருக்குது, ஸோ சைன் பவர் என்எக்ஸ் டிஎக்ஸ், காஸ் பவர் என்எக்ஸ் டிஎக்ஸ், அதுக்கப்புறம் வந்து அதுக்கு லிமிட் 0 to π/2. ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து போட்டு அதுக்கு தனியாக ஒரு ஃபார்முலா இருக்குது. அதுக்கப்புறம் ஸோ லிமிட்ஸ் இன்டெக்ரல் ஆஃப் 0 to π/2, சைன் பவர் எம்எக்ஸ், காஸ் பவர் என்எக்ஸ் டிஎக்ஸ், ஸோ அந்த அது பேஸ் பண்ணி ஒரு ஃபார்முலா இருக்குது. அப்புறம் ஃபோரியர் சீரீஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி இருக்கக்கூடியது தான் வந்து இந்த இன்டெக்ரல் கால்குலஸ் அப்படிங்கிற இந்த யூனிட் ஒன். ஓகேவா? இது முடிஞ்சதா? ரைட். ரெண்டாவது பார்த்திங்கன்னா யூனிட் டூவில் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் பார்க்கும்போது ஆர்டினரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன், செகண்ட் ஆர்டர் நான் ஹோமோஜினியஸ் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன், ஸோ அதுக்கப்புறம் என்னென்னது அந்த ஆக்சிலரி ஈக்குவேஷன், ஸோ இது மாதிரிலாம் வந்து நம்ம போட்டு எழுதுவோம்ல, ஸோ அந்த பேஸ் பண்ணி இருக்க சம்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ யூனிட் டூ வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? ஸோ அதில் வந்து அடுத்ததுலாம் பாருங்கள், என்னது பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் ஃபார்மேஷன், கம்ப்ளீட் இன்டெக்ரல்ஸ், ஜென்ரல் இன்டெக்ரல்ஸ், ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் டைப்ஸு, அப்புறம் சால்விங் லக்ராஞ்சஸ் லீனியர் ஈக்குவேஷன், ஸோ P+Q+Q=R, ஸோ இந்த மாதிரி பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய சம்ஸ்லாம் இருக்கும். ஸோ இது வந்து யூனிட் டூ. யூனிட் த்ரீ வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் தான். ஸோ ஃபுல்லாகவே வந்து லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய சம்ஸ், அந்த ஃபார்முலாஸ் நிறைய வரும். அதுலேயே வந்து இன்வர்ஸ் லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். யூனிட் ஃபோரில் வெக்டார் டிஃப்ரென்ஷியேஷன், வெக்டார் டிஃப்ரென்ஷியேஷன் என்னது நமக்கு அந்த டோ வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதாவது அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஃபார்முலா ஒன்று வருமே நமக்கு, இப்போ டெல் இஸ் ஈக்குவல் டு ஐ வெக்டார் ∂x ப்ளஸ் ஜே வெக்டார் ∂y ப்ளஸ் கே வெக்டார் ∂z. ஸோ இந்த மாதிரி அந்த இதெல்லாம் இருக்கும். இதுவே வந்து டெல் ஃபையாக இருந்துச்சுன்னா ஸோ அதுக்கு வந்து எப்படி இருக்குது, ஸோ எல்லாத்துக்குடையும் நான் ஒரு ஃபையை மல்டிப்ளை பண்ணி சேர்த்துக்கணும். புரியுதா? ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ்லாம் அங்கே இருக்கும். அதுலேருந்து பார்க்கும்போது என்னது, ஸ்கேலார் இன்ட்ரொடக்ஷன் இருக்குது, ஸ்கேலார் பாயிண்ட் ஃபங்க்ஷன், வெக்டார் பாயிண்ட் ஃபங்க்ஷன், அப்புறம் வெக்டார் டிஃப்ரென்ஷியல் ஆப்ரேட்டர் டெல், கிரேடியன்ட், டைவர்ஜென்ஸ், கேர்ல், சோலனாய்டல், இரோட்டேஷனல் ஐடென்டிட்டி. ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக, ஸோ இதுவுமே வந்து நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்தது யூனிட் ஃபைவ்ல பார்த்திங்கன்னா வெக்டர் இன்டகிரேஷன். ஸோ யூனிட் ஃபோர் வந்து வெக்டார் டிஃப்ரென்சியேஷன், யூனிட் ஃபைவ்ன்றது வெக்டர் இன்டகிரேஷன். ஸோ இதில் வந்து பார்க்கும்போது லைன், சர்ஃபேஸ் அண்ட் வால்யூம் இன்டெக்ரல், காஸ் தியரம், ஸ்டோக்ஸ் தியரம், கிரீன்ஸ் தியரம், ஸோ வித்தவுட் ப்ரூஃப்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து என்னென்ன சிம்பிள் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும், ஸோ அதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் தான் நமக்கு அந்த அலைன் மேத்தமெட்டிக்ஸ் டூ பொறுத்த வரைக்கும். கொஞ்சம் கஷ்டமானது தான் இது, பிகாஸ் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு செம்மில் இருக்கக்கூடிய அலைன் மேத்ஸில் மேட்ரிக்ஸ்லாம் வந்து வந்துச்சு, அதனால் வந்து நமக்கு ஈஸியாக இருந்துச்சு நிறைய. நம்ம டுவெல்த்து வரைக்கும் படித்த அப்படிப்பட்ட அந்த ஒரு சிலபஸ் பேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி தான் நமக்கு செம் ஒனில் வந்து இருந்துச்சு. ஆனால் செம் டூவில் நிறையவே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. மொத்தமே வந்து என்னது, இன்டகிரேஷன், டிஃப்ரென்சியேஷன், ஸோ இது மாதிரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டாபிக்ஸ் இருக்கிறதுனால இதை ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இன்னும் நமக்கு வந்து ஒன் வீக் டைம் இருக்கு இல்லையா, ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ்லாம் நல்லா படிச்சிருப்பீங்க. ஸோ மேத்ஸ் தான் வந்து அவ்வளோ எதுவும் தொட்டிருக்க மாட்டீங்க, கரெக்டாக? ஸோ ஏன்னா வந்து ஃபிசிக்ஸ் நம்ம வந்து நிறையவே, ஸோ
ஸோ எல்லாமே வந்து நம்ம டாபிக்ஸ் அப்லோட் பண்ணியாச்சு, நம்ம மேத்ஸ் வந்து எதுவுமே போடல. ஸோ அதனால தான் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஸோ 1 வீக் முன்னாடியே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த 1 வீக்கில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நான் கொடுத்துருக்க அந்த நோட்ஸு, அதுக்கப்புறம் அதான் அந்த PDF இருக்கு இல்லையா, அதுவும் அப்புறம் அந்த க்வெஸ்சன் பேப்பர்ஸ், மாடல் க்வெஸ்சன் பேப்பர்ஸ் எல்லாமே பார்த்துட்டு, ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போனீங்கன்னா கூட நீங்கள் என்ன பண்ணிடலான்னா, நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி சூப்பராக இந்த அலைன் மார்க்ஸ் எக்ஸாமை எழுதிடலாம். ஓகேவா? ஸோ அதனால் இதை வந்து கவனமாக பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.